இன்னைக்கு கேப்டன்சி டாஸ்க்ல அர்ச்சனா ஜெயிச்சுக்கிறாங்க. பாலா விட்டு கொடுத்து அர்ச்சனா ஜெயிச்சாங்களா? அதுக்கப்புறமா பாலாவை கூப்பிட்டு ஏத்தி விடுற பிக் பாஸ் ரியோவை வாண்டடா தூக்கி விடுறாரு. இதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்கு? அதுக்கப்புறமா இன்னைக்கு பாலா வந்து ரியோ கிட்டையும் ஆரி கிட்டையும் சாரி கேட்டிருக்காரு. இந்த சாரிக்கு பின்னாடி இருக்க ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன, இதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வித் ஒரு ஸ்பெஷல் அவார்டோட. இது பிக் பாஸ் சீசன் 4 ரிவ்யூ, வெற்றிகரமான 75வது நாள். நான் உங்க விஜய் டாமினிக். ஸோ இன்னைக்கு நடந்த கேப்டன்சி டாஸ்க்கில் அர்ச்சனா வந்து அடுத்த வாரத்து கேப்டன் ஆகிட்டாங்க. இதுக்கு பின்னாடி பாலா விட்டு கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருந்தது. என்ன அப்படின்னா, இன்னைக்கு கேப்டன்சி டாஸ்க்கில் நாமினேட் ஆகிருந்த மூணு பேர் ரம்யா, பாலா, அர்ச்சனா, இவங்க மூணு பேர் வந்து அந்த டாஸ்க்கை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்த வாரத்துக்கான கேப்டன் யாரா அப்படிங்கிற கொஞ்சம் அவசர அவசரமாக பிக் பாஸ் வச்சார். அது ஏன் தெரியல, குருநாதர் வந்து நைட்டு வைக்கிறார் அந்த டாஸ்க்கை. ஸோ நைட்டு நடக்கிற அந்த டாஸ்க் ரொம்ப பரபரப்பாக நடந்தது. இந்த டாஸ்க்கில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு அதிகப்படியான மோட்டிவேஷன் கிடைக்குது. அர்ச்சனா அச்சு யூ டூ பெஸ்ட் யூ டூ யுவர் பெஸ்ட்னு சொல்லி ஒரு பக்கம் அர்ச்சனா மோட்டிவ் கிடைக்குது. சரி, மோட்டிவ்ங்கிறது ஒரு டாஸ்க்கில் எப்பயுமே கிடைக்கிற ஒரு விஷயம் பார்த்துட்டு இருந்தாலும், பாலாவுக்கு ஒரு விதமான மறைமுக டிமோட்டிவேட் கிடைச்சது. எஸ், பாலா வந்து சுறுசுறுப்பாகவும் ஸ்பீடாகவும் அந்த கேமை விளாண்டுட்டே இருக்கும்போது பாலா ஸ்ட்ரைட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார். அதாவது ஜிக்ஷாக் ஷேப்பில் அந்த பையை எடுத்துகிட்டு வந்து வைக்கணும், அதானே வந்து டாஸ்க்காக இருந்தது. ஸோ பாலா நீ ஸ்ட்ரைட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற, நீ ஸ்ட்ரைட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்லி பாலாவை அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவரோட டெம்பர், அவரோட ஃபீலிங்கையும் அவரோட கோவத்தையும் கொஞ்சம் கலப்பின மாதிரி இருந்தது. ஸோ இதனால பாலாவும் கொஞ்சம் டெம்பர் ஆகி அந்த கேமில் கொஞ்சம் கொஞ்சமாக சோர்வானார் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு டயத்துக்கு மேலே பாலா டெம்பர் ஆகியோ நான் வந்து ஸ்ட்ரைட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலையா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆனதுக்கப்புறம் தான் பாலா அந்த டாஸ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக பண்ண ஆரம்பிப்பார். ஸோ அவர் ஸ்லோவாக பண்ணி இந்த இடத்துல ஒரு லிமிட்டில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வின் ஆகிடுவாங்க. அதாவது அடுத்த வாரம் கேப்டன் அப்படிங்கிறதுல அர்ச்சனா வின் ஆகிடுவாங்க, ரம்யாவும் வந்து அந்த டாஸ்க்கை முடிச்சிருவாங்க. ஆனால் பாலா எண்ட் ஆஃப் த டைம் வரையும் அந்த கேம் முடிக்கிறக்கா மெது மெதுவாக டென்ஷனில் எடுத்துகிட்டே இருப்பார். இதுக்கு நிறையா ஸ்ட்ராட்டஜிமாக, அதாவது நிறைய டைப் ஆஃப் கேமே வந்து அவர் கையெடுத்துட்டு இருப்பார். இதை உதாரணமாக எதை எடுத்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை வந்து ரியோ செகண்ட் டைமாக கேப்டன் ஆனார். அந்த இடத்துல வந்து ஆரியும் ரியோ வந்து கடைசியாக நின்றுட்டு இருப்பாங்க ஒரு போர்டை பிடிச்சிட்டு. அந்த இடத்துல அதிகப்படியான மோட்டிவேஷன்ஸ் ஆரிய ரியோ ரியோ ரியோன்னு வந்ததுனால ஆரி வந்து நான் வந்து ரியோவுக்கு விட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு விதமான கேம் இன்றைக்கி இங்கே தென்பட்ட மாதிரி இருந்தது. எஸ், ஏன்னா வந்து ரியோ அதுக்கப்புறம் அனிதா சோமெலாம் வந்து ஒரு இடத்துல சொல்லுவாங்க, அர்ச்சனாவும் ஒரு சில இடத்துல வந்து டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க தான், ஆனால் அதுக்கப்புறம் கரெக்டாக விளாண்டுட்டாங்கன்னு. ஸோ அர்ச்சனா டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இடத்துல இவங்க வந்து அர்ச்சனா நீ டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு சொன்னதை அந்த ஒரு சில இடத்துல பஞ்ச் பண்ணி சொல்லியிருக்கலாம். பட் அதை சொல்லாமல் பாலா நீ அதை பண்ணாத, பாலா அதை பண்ணான்னு சொல்லி பாலா பேரே சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு குரல் மட்டும் அச்சு யூ டூ யுவர் பெஸ்ட் யூ டூ யுவர் பெஸ்ட்னு சொல்லி சோம் வந்து தொடர்ந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தார். அதே மாதிரி பாலாவுக்கு யாரும் பண்ணலை, பாலா நீ பண்ணு நல்லா பண்ணு யூ டூ யுவர் பெஸ்ட்டோ, அதாவது பாலா பண்ணாங்க ஆனால் ஒரு தடவை ரெண்டு தடவை பண்ணதோட நிப்பாட்டிட்டாங்க. ஸோ பாலாவுக்கு அது கண்டினியூஸாக பண்ணலையோ, அர்ச்சனாவுக்கு வந்து அதை கண்டினியூஸாக பண்ணிட்டு இருந்தாங்களோ. ஸோ இது ஒரு விதமான மறைமுகமான டிமோட்டிவேஷனாக இருந்துச்சு. இந்த டிமோட்டிவேஷனால தான் பாலா இன்னைக்கு கேம் வந்து விட்டு கொடுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு பார்வையும் கிளாரிஃபை ஆகி தெரிஞ்சுது. ஸோ இன்ன இந்த வார கேப்டன்சி, அதான் அடுத்த வார கேப்டன்சிக்கு அர்ச்சனா வின் பண்ணது பாலா விட்டு கொடுத்த மாதிரி தான் ஒரு 99% தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா குருநாதர் பாலாவை கூப்பிட்டு ஏற்றி விட்டார், ரியோ வாண்டடாக தூக்கி விட்டார்னு ஒரு விஷயம் சொன்னால். அது என்ன அப்படின்னா, பாலாவை கூப்பிட்டு பேசுகிற பிக் பாஸ் அதாவது டெய்லி ஒரு ஒருத்தராக கூப்பிட்டு பேசுகிறாரில்ல, இப்போ நீங்கள் யாரை மிஸ் பண்ணுறீங்க எதை பண்ணுறீங்க அப்படின்னு, அதே மாதிரி இன்றைக்கி வந்து பாலாவை கூப்பிட்டு பேசுகிறாரு. பாலாவை கூப்பிட்டு பேசும்போது பாலா நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. எல்லோரும் வந்து என்னை நீ கையை இறக்கி பேசு, பாக்கெட் உள்ள கையை விட்டு பேசு, நீ சவுண்டு போட்டு பேசாத அப்படின்னு. அதுக்கு பாலா சொல்கிற விஷயம் என்னென்னா, என்னோடய டோனே அதுதான், நான் கோவமாக பேசலாம், என்னோடய டோன் அதுதான், இவங்கெல்லாம் சொல்லி சொல்லி நான் அப்படி ஒரு இடத்துக்கு கம்போஸ்ட் ஆகிட்டேன், அது மாதிரியான இடத்துல கம்போஸ் ஆகிட்டேன், நான் எது பேசணுன்னாலும் இப்போ கான்சியஸாக பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லி பாலா சொன்னார். இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு விஷயம் இருந்தாலும் கமல் சார் வார வாரம் கொடுத்த வார்னிங்னாலையும் பாலா மாறி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம தோணுச்சு. பாலா கமல் சார் அப்ரிஷியேட் பண்ணதுக்கப்புறமும் பாலா அதை அப்படியே கண்டினியூவாக தான் கொண்டுட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ இது மாதிரி விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது பிக் பாஸ் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, பாலா நீங்கள் இந்த பாலாவை இருக்க வேணாம், எங்களுக்கு பழைய பாலாவாக வேணும், எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் நீங்கள் போல்டாக இருக்கணும், நீங்கள் ஸ்டாண்டாக இருக்கணும், நீ ஆன் ஃபயராக இருக்கணும், சண்டை போடணும், கத்தணும், டிஆர்பி கொடுக்கணும், பாலானா சண்டை போட்டுனே இருக்கணும், இந்த ஒரு பாலா தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி குருநாதர் ஒரு பக்கம் சொல்கிறாரு. இதை சொல்லிட்டு இருக்கும்போது பாலா வந்து எண்ட் ஆஃப் கான்வர்சேஷனில் ஒரு டைலாக் விடுறாரு, லாபமோ நட்டமோ வாட் எவர் ஹேப்பன், இனிமேல் நான் வந்து பேக் டு ஃபார்ம், இனிமேல் நான் நானாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாலா வராரு. இதெல்லாம் தாண்டி என்ன விஷயம்னா, இன்னைக்கு காலையிலேருந்தே பாலாவும் ஆஜித்தோட கான்வர்சேஷன் அபவுட் ஆரி ஆரியை பற்றி தான் இருக்குது. அப்போ ஆஜித் ஒரு கேள்வி கேட்குறாப்புல அவர்லாம் ஸ்ட்ரெயிட்டாக ஃபைனல் போயிடுவார்னு, அதுக்கு வந்து பாலாவும் சொல்கிற விஷயம் என்னன்னா, அவர் வந்து என்ன சொல்கிறார்னா, தான் பெஸ்ட்டு, நீ வந்து அன்ஃபிட்டு, நீ ஃபேவரிசம், நீ வந்து கத்தி பேசுகிற அப்படின்னு சொல்லி காலையிலே ஒரு மாதிரி ஷேடோவில் தான் இருந்தார். அதுக்கப்புறம் பிக் பாஸ் கூப்பிட்டு பேசும்போது அந்த இடத்துல எமோஷனல் ஆனார், அவரோட எமோஷனல் அந்த இடத்துல வெளியே வந்து கண்ணீராக வந்துருச்சு. இனிமேல் வாட் எவர் இட் ஹேப்பன்ஸ், இனிமேல் நான் அப்படி தான் இருப்பேன்னு சொல்லி அந்த இடத்துல பேக் டு ஃபார்ம் சொல்லி பாலா வந்தார். அதுக்கப்புறம் தான் கேப்டன்சி டாஸ்க் நடந்தது. அந்த இடத்துல ஒரு இடத்துல கூடயோ நான் ஸ்ட்ரைட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலையான்னு சொல்லி கோவமாக டெம்பரான வெளியானார். ஸோ பிக் பாஸ் நினைச்ச ஒரு விஷயம், பாலாவை பழையபடி டெம்பர் ஆக்கி அப்போ தான் வந்து டிஆர்பி வரும், பழைய மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது, இந்த வீட்டில் எல்லாமே ரொம்ப அமைதியாக போகுது, பாலா ஒருத்தர் தான் சண்டை போட்டுட்டு இருந்தான், அவனு இப்போ சண்டை போடுறதில்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாலாவை கூப்பிட்டு வாண்டடாக பிக் பாஸ் ஏற்றி விட்டாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இதுதான் பாலாவை கூப்பிட்டு ஏற்றி விட்ட ஒரு ரீசன் அப்படின்னு இருக்கும்போது ரியோவை வாண்டடாக தூக்கி விட்டார் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னேன். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியோ நவடேஸ், அதாவது லாஸ்ட்
லாஸ்ட் ஒரு 8 டேஸ் 9 டேஸாக பார்த்தீங்கன்னா ரியோ வந்து கொஞ்சம் அந்த பிக் பாஸ்ன்ற ஒரு விஷயத்தோட்டு கொஞ்சம் இறங்கி இருக்காரோ அப்படின்னு தோணுச்சு. யார் வந்து சண்டை போட்டாலும் அவருக்கு வந்து கெட்ட ஒரு ஷேடோ கிடைக்கிற மாதிரியும், அவர் என்ன முகமடி போட்டிருக்க மாதிரியும், அனிதா வந்து அவர் ஈகோ ட்ரிகர் பண்ணி விளாண்ட மாதிரியும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ நடந்த அந்த கோழி முட்டை டாஸ்கில் கூட காயினே இல்லாமல் அப்படி பாயிட்ட தூக்கி ஆட்டினது, அதுக்கப்புறம் சோமு கிட்ட டே இந்த ஒரு பைசா கூட இல்லடா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் சோம் காசு கொடுக்குறது அது வாங்காமல் இருக்குன்னு பார்க்கும்போதெல்லாம் ரியோ வந்து ஒரு ஆங்கராக விஜய் டிவியில் இப்படி இருந்தாப்பில்ல. ஸோ ரியோவை இப்படி காட்டும்போது அது விஜய் டிவிக்கான ஒரு ரெப்புடேஷன் போகுமோ, ஸோ நம்ம சேனல்லேருந்து ஒருத்தர் ரெப்புடேஷன் போகும் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்களா என்னன்னு தெரில. இதெல்லாம் தாண்டி பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு அவர் நடிக்கிற படத்தோட டைட்டில்ஸ் அங்கே இன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ பிக் பாஸ் ரியோ இந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஹீரோ, ரியோ உங்கள் அதாவது இந்த வீட்டில் இருக்கக்கூடிய சினிமா ஸ்டார் அப்படிங்கிறத இந்த இடத்துல மற்ற ஹவுஸ்மேட்ஸுக்கு ப்ரொஜெக்ட் பண்ண நினச்சாரா, இல்லை ரியோ நீங்கள் வந்து ஒரு ஹீரோ அதை மறந்துட்டு இந்த வீட்டில் டவுன் டு எர்த்தா போகாதீங்க, ஒரு ஹீரோ மாதிரியான ஒரு இதை கொடுங்க அப்படின்னு சொல்ல வந்தாரா, இல்லை இதான் ரியோ ரியோ கிட்ட யாரும் அப்படி ஈக்குவலாக பேசாதீங்க அப்படியே பேசாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறைமுகமாக பிக் பாஸ் சொன்னாரான் தெரியல. ஸோ பிளான் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை பிக் பாஸ் இன்னைக்கு பிளான் பண்ணி பண்ணிட்டாரு. பாலாவை ஒரு பக்கம் ஏற்றி விட்டவர், ரியோ ஒரு பக்கம் தூக்கி விட்டாரு. ஸோ ஏற்றி விட்ட பாலா பிக் பாஸுக்கே ஒரு பல்ட்டி அடித்தார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த பாலா கேட்ட சாரி. ஸோ இன்றைக்கி பாலா வந்து ஒரு சாரி கேட்டதுக்கப்புறம் எல்லாருமே விஜய் டிவி ப்ரொமோ கீழேயும் சரி நம்ம ப்ரொமோ ரிவியூ கீழேயும் சரி எல்லாம் வந்து சொன்ன விஷயம் என்னன்னா பாலா வந்து பச்சை ஆக்டிங், அவர் வந்து இது ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாப்பில், அவர் வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுவார் அப்படின்னு நிறைய விஷயம் சொன்னாங்க. பட் பாலா வந்து இந்த பிளான் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற டைட்டில் சாங் பார்த்ததுக்கப்புறம் ரியோ போயிட்டு நிறையா விஷயங்கள் கான்வர்சேஷன் கொடுக்குறாரு. அதாவது இந்த படத்தில் அப்படி பண்ணியிருப்பேன் அப்படி பண்ணியிருப்பேன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் பாலாவை எல்லா ஹவுஸ்மேட்ஸையும் உட்கார வச்சு ஒரு விஷயம் சொல்கிறாரு, நான் வந்து இந்த வீட்டில் நிறைய விஷயங்கள் ரொம்ப டர்ட்டியாக பண்ணியிருக்கேன்னு எனக்கே தோணுது, ரொம்ப சில்லியாக தேவையில்லாமல் நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன்னு. இந்த இடத்துல நான் ரெண்டு பேர்ட்ட சாரி கேட்க நினைக்கிறேன், ஒன்று வந்து ஆரி அண்ணன் இன்னொன்று வந்து ரியோ அண்ணன், ரெண்டு பேர்ட்டமே சாரி கேட்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சாரி கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிற ரீசன் என்னென்னா எல்லாருமே இந்த இடத்துக்கு போகணும் தான் நினைக்கிறோம், அதாவது அந்த படத்தில் போய் நடிக்கணும் சினிமாங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போகணும் தான் வந்து கஷ்டப்படுறாங்க, நானும் அங்கே போகணும் தான் கஷ்டப்பட்டுருக்கேன். அப்படி கஷ்டப்பட்டு முன்னா போன ரியோவை நான் எவ்வளோ இடத்துல ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தி மட்டப்படுத்தி பேசியிருக்கேன், ஸோ அதனால் அவர்கிட்ட சாரி கேட்குறேன். ஒரு சக கலைஞரை வந்து நம்ம கை கொடுத்து மேலே தூக்கி தான் ஒன்றும், ஆனால் நிறைய இடத்துல நான் கீழே பிடிச்சி இழுத்து விட்டுருக்கேன் இந்த பிக் பாஸ் வீட்டில் நினைக்கிறேன், ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டர்ட்டியாக ரொம்ப ஒரு மாதிரி அனீசியாக தேவையில்லாத விஷயமா இருக்குது, அதனால் நான் வந்து உங்கள் ரெண்டு பேர்ட்டையும் சாரி கேட்குறேன்னு சொன்னார். ஒருவேளை பாலா இந்த ஒரு டைட்டில் சாங்கை பார்த்து ஓ ரியோ ஹீரோவா இப்போ வெளியில் போனால் இது இருக்காங்களா அப்படின்னு பயந்துருந்தா அது ரியோ கிட்ட மட்டும் தான் சாரி கேட்டிருப்பாரு. ஒருவேளை இது பாசமாக இருந்திருந்தா அவர் அங்கே அழுத மாதிரி இங்கே அழுது கண்ணீர் விட்டு எமோஷனலாக மாறியிருப்பாரு. பட் இது பயம் பாசம் ரெண்டையும் தாண்டி ஒரு மரியாதை, ஒரு சக கலைஞனுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் ரியோ கிட்டையும் ஆரி கிட்டையும் ரெண்டு பேர்கிட்டையுமே மன்னிப்பு கிடையாது. ஏன்னா நேற்றும் ஆரியை பற்றி பின்னாடி பேசின பாலா இன்றைக்கி காலையிலையும் ஆரியை பற்றி பின்னாடி பேசின பாலா ஒரு டைட்டில் சாங் வந்ததுக்கப்புறம் ஒரு சினிமாங்கிறது இவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் இருக்குது, இந்த ஸ்ட்ரகிளில் போய் ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை, நம்ம அங்கே போகணுன்னு தானே நினச்சி பேசிகிட்டு இருக்கோம், ஸோ அங்கே போய் ஒருத்தன் கஷ்டப்பட்டு திரும்ப பிக் பாஸ் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மரியாதை ஒரு ரெப்புடேஷன் அதை தாண்டி ஒரு விதமான ரியலைசேஷன் வந்து இன்னைக்கு பாலாக்கு வந்துருச்சோ, அதனால தான் அந்த சாரி கேட்டார் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நிறையா கன்க்ளூஷனும் நிறைய முடிவுகளும் எனக்கு தெரிஞ்சுது. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா என்னை கன்ஃபெஷன் ரூமில் பிக் பாஸ் கிட்ட பாலா ஒரு விஷயம் சொல்வார், நான் ஆக்சுவலாக வந்து ஒரு ஜட்மெண்டல் டைப்பே கிடையாது, நான் எதுவுமே ஜட்ஜ் பண்ண மாட்டேன், ஒரு விஷயம் பிடிக்கலாம் விலகி போயிடுவேன், ஆனால் இந்த பிக் பாஸ் வீட்டில் அப்படி போக முடியலை, எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணி சர்வை பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்லாம் இந்த பிக் பாஸ் வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி பாலா நீ சொல்லியிருப்பார். அதை கொஞ்சம் அப்படியே ப்ராக்டிக்கலாக எடுத்து பார்த்தோன்னா இந்த பிளான் பண்ணி பண்ணணும் அந்த டைட்டில் சாங் அதுக்கப்புறம் அவர் கேட்ட சாரி. ஸோ தன்னோட ஜட்மெண்டல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு பாட்டுக்கு அப்புறம் திரும்பவும் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த இடத்துல நிறைய விஷயத்தை ரியலைஸ் பண்ணி அவர் சாரி கேட்டார். பாலா வந்து அவரோட பாசத்தையும் அவரோட பயத்தையும் தாண்டி இந்த இடத்துல ஒரு மரியாதை அவர் இன்னைக்கு ஜட்மெண்ட் பண்ணதுனால தான் கிடைச்சிது, அதனால தான் அவர் கொடுத்தாரு, அதனால தான் ஆரிக்கிட்டையும் ரியோக்கிட்டையும் அவர் சாரி கேட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இது மூலமாக நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது, இன்னைக்கு ரெண்டாவது ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க பிக் பாஸே குழப்பின ரம்யா பாண்டியன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் இருந்தது. ஸோ இதை வந்து ஷார்ட்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக எல்லாரையும் கூப்பிட்டு அழுக வைக்கிற நம்ம குருநாதர் வந்து ரம்யாவையும் கூப்பிட்டு அழுக வைப்போம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பார்க்குறாரு. பட் வெளியில் உட்காந்து அனிதா சொன்ன மாதிரி நீங்கள் எவ்வளோ தான் என்னை வந்து குடஞ்சு குடஞ்சு கேட்டாலும் என் கண்ணில் ஒரு துளி கண்ணீர் வராது பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து ரொம்ப ஸ்டபனாக இருக்காங்க. அவர் கேட்குற ஒரு கேள்வி இந்த பிக் பாஸ் வீட்டில் நீங்கள் கடந்து வந்த பாதை என்ன அப்படின்னு கேட்கும்போது ரம்யா நிறைய விஷயங்கள் அன்வான்டாக சொல்கிறாங்க, அதாவது நான் அங்கே இப்படி இருந்தேன் இங்கே இப்படி இருந்தேன் நான் வந்ததுலேருந்து இப்படி தான் இருக்கேன், ஸோ என்கிட்ட நான் எதுவும் மாற்றிக்கணுமா பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ்ட்டே ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ஸோ பிக் பாஸ் கேட்ட கேள்விக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு மறைமுக ஆன்சரை சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு கேள்வி வச்சு பிக் பாஸ் அப்படியே ரூட் மாற்றி கொண்டு போகிற மாதிரி இருந்தது. ஆனால் பிக் பாஸ் குருநாதர் சும்மா இருப்பாப்பிலையா, ரம்யா நான் கேட்ட கேள்வியை நீ ஆன்சர் பண்ணலாமா அப்படின்னோட ரம்யா வந்து அப்படியே சிரிக்கிறாங்க. சிரிச்சக்கப்புறம் பிக் பாஸ் எவ்வளோ விஷயம் வந்து கேட்டு கேட்டு பார்க்குறாரு, கோபம்னா என்னன்னு சொல்லுங்கள், சிரிப்புனா யாருன்னு சொல்லுங்கள், சக போட்டி எல்லாருன்னு யாருன்னு சொல்லுங்கன்னு. பட் அதுக்கெல்லாம் வந்து ரம்யா கிட்ட சரியான ஆன்சர் பிக் பாஸ் எதிர்பார்க்குற மாதிரி வரல. பிக் பாஸ் வந்து சைலண்ட்டான ஹிண்ட்டா இல்லை இது வந்து உனக்கு ஒரு பஞ்சு நான் சொல்கிறேன் இதை எடுத்து லாடுன்னு சொன்னாரான்னு தெரில. பிக் பாஸ் வந்து ரெண்டு விஷயம் சொல்லிட்டாரு,
யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது, பயந்துகிட்டே இருந்தால் வேலைக்கு ஆகாது. ஒழுங்காக போய் கேம் விளாடுங்க, யோசிக்காதீங்க, பயப்படாதீங்க. உங்களோட கண்ணி உங்களோட சேஃப் கேம், உங்களோட சேஃப் அண்ட் செக்யூர் கேம் இந்த கேம்லாம் வேணாம். ஒழுங்காக பிக் பாஸ் வீட்டில் மற்றவங்க எப்படி கேம் விளாட்றாங்களோ அது மாதிரி கேம் விளாடுங்கன்னு சொல்லி ரம்யா வந்து அமுச்சு வச்சிட்டாரு. அவர் என்ன முடிவில் இருந்தான்னு தெரில, ரம்யாவே இப்படி டஃப் கொடுக்குறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்தாரா, இல்லை ரம்யாக்காக இனிமேல் எதனா ஒரு விஷயங்கள் அடுத்தடுத்து பெருசாக வரப்போ தான் தெரில. பிக் பாஸ் வந்து இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க, நம்மளாம் இறங்கி பேசி கொஞ்சம் அவதாரம் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் ஒரு நாள் அவதாரம் எடுத்துகிட்டு இருக்காரு. எவ்வளோ பேரை டியூனாக பண்ணி அனுப்பினாலும் இவங்க எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் என்ன, வீட்டில் வளர்க்கும் போல வந்து ஒரு பர்த்டே செலிப்ரேஷன், கேபிக்கு பர்த்டே போனிச்சு, அதை ஜாலியெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பெஷல் அவார்டுன்னு சொன்னா தெரியுமா, ஸோ இன்றைக்கி இவருக்கு தான் அந்த ஸ்பெஷல் அவார்ட். பார்த்துக்கிட்டு இருந்தேன், எங்கனாலேயே தாங்க முடியல, நீங்க எப்படின்னே தாங்க, நீங்க பழகிருச்சுரா. இதை வச்சு உங்க அண்ணன் எலெக்ஷன்ல இருப்பல, எலெக்ஷனா, எவ்வளவு வாங்கியிருக்கேன் இவங்க கிட்ட, இதை சொல்லி ஓட்டு கட்டோம்னா இறக்கப்பட்டு என்ன சிஎம் ஆக்கிடுவாங்க, உங்களை பூரா எம்எல்ஏ ஆக்கிடுவாங்க. ஸோ எதுக்கு இவருக்கு இந்த அவார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து நம்ம தலைவர் அடியடினு அடிப்பாங்க, எதுக்கு நான் எவ்வளோ அடி வாங்குறீங்க போது, ஏ இதெல்லாம் ஒரு அடியாடா, இதை வச்சு அவங்கள்ட்ட ஓட்டு கேட்பேன், அதுக்கப்புறம் என்னை சிஎம் ஆக்கிடுவாங்க, நான் உன்னை எம்எல்ஏ ஆக்கிடுவேன், அதே மாதிரி தான் என்ன அறியோடனே உங்களை இவ்வளோ நாள் வச்சு செஞ்சாங்கல்ல வீட்டில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏ இதெல்லாம் ஒரு சீகையாடா, பிக் பாஸ் ஒரு கேம் அவ்வளோதான், 75 நாள் ஆச்சா, டைட்டில் ஒரு சாங் விட்டாங்களா, அண்ணன் வந்து உள்ள ஹீரோ ஆயிட்டனா, எப்படியே பிக் பாஸ் கேம் முடிக்கிறோம், வெளில போனதுக்கப்புறம் அடுத்து 3வது ஒரு படம் நடிக்கிறோம், கேபி நீ தான் டான்ஸ் மாஸ்டர், சோமணி தான் ஸ்டன் மாஸ்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலா நீ தான் வில்லன், அதுக்கப்புறம் ஆரி எனக்கு அண்ணன் கேரக்டர், ஆஜித் நீ தான் அந்த படத்தோட சிங்கர் அப்படிங்கிற மாதிரி இங்கே எவ்வளோ விஷயங்கள் தனக்கு அப்படி நடந்தாலும் வெளியில் போய் அப்படியே அண்ணனுக்கு பாசிட்டிவாக மாற்றிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரியோ சொன்னால் எப்படி இருக்குமோ அதுக்காக தான் இந்த அவார்டு, வேறு எந்த ஒரு உள்ளோகமும் கிடையாது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதோட மைண்ட் வாய்ஸ் எல்லாம் விஜய் டிவி, ரியோ வந்து நம்ம வீட்டோட செல்ல புள்ளவர், அவரை வந்து உள்ளே இவ்வளோ பண்ணுறோமே அப்படிங்கிற மாதிரி பண்ணுறதெல்லாம் பண்ணி விட்டு ஒரு டைட்டில் சாங் கொடுத்து லைட் அப்படியே தலைவன் அப்படியே எதனா பாலிஷ் பண்ணி விட்டுருவோம் அப்படிங்கிறதான் விஜய் டிவியோட ஸ்ட்ராட்டர்ஜி அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இதுதான் இந்த அவார்டுக்கான ரீசன், வேறு எந்த ஒரு உள்ளோகமும் கிடையாது மக்களே. ஸோ ஓவரால் ஹவுஸ் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ப்ரோமோ ஸ்டார்ட் ஆன மாதிரி கேப்டன்சி டாஸ்க் டூ பாலா கேட்ட அந்த சாரி, இதில் தான் ஓவரால் எபிசோட் முடிஞ்சுது. நாளைக்கு என்னென்ன நடக்குது, நாளை கமல் சார் எபிசோடு வேறு. ஸோ கமல் சார் வந்து இந்த ஓவரால் நடந்த வீக்கில் எதெல்லாம் எடுத்து பேசுகிறார் அப்படிங்கிறத நாளை எபிசோடில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜே டாமினிக், உங்கள் டைரக்டர் வசீரணேஜி.